வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஈரான் மீது ஐநா விதித்து பொருளாதார தடைகளை நீடிப்பதில் அமெரிக்காவுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்கா தடை நீட்டிப்புக்கு கொண்டு வந்த பிரேரணை வெற்றி பெறவில்லை. அதனால் 2015 ஆண்டு அணுசக்தி ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை ஈரான் மீறியதால் ஈரானுக்கு எதிரான அனைத்து பொருளாதார தடைகளையும் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை கூறப்போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். ஈரான் மீதான இடைநிறுத்தப்பட்ட அனைத்து தடைகளையும் மீண்டும் கொண்டுவர அமெரிக்கா விரும்புகிறது என்று ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு அறிவிக்க அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மைக் பாம்பியோவை அனுப்பப்போவதாக வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்தார். 2015 ஆண்டு செய்யப்பட்ட JCPOA எனப்படும் கூட்டு விரிவான செயல் திட்ட ஒப்பந்தம் காரணமாகவே ஈரான் மீதான பொருளாதார தடைகள் குறைக்கப்பட்டன. கடந்த வாரம் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தீர்மானம் 2231 கீழ் ஈரான் மீது விதிக்கப்பட்ட தடைகளை நீடிக்கும் வரைவு தீர்மானத்தை நிறைவேற்ற ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் போதிய ஆதரவு இல்லாததால் மறுத்துவிட்டது. ஜனாதிபதி ட்ரம்ப்பை பொறுத்தவரை தீர்மானம் 2231 ஸ்னாப்பேக் என்ற பொறிமுறையினை செயல்படுத்தும் திறன் இன்னமும் அமெரிக்காவுக்கு உள்ளது. இந்த பொறிமுறைகளை அமெரிக்கா பயன்படுத்தினால் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஈரான் மீது பொருளாதார தடைகளை மீண்டும் விதிக்கும் என்கிறது JCPOA ஒப்பந்தம். ஆனால் அந்த ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா விலகிவிட்டது. இதனால் அமெரிக்கா ஸ்னாப்பேக் என்ற பொறிமுறையினை செயல்படுத்தும் திறனை இழந்துவிட்டது என்று வாதிடுகின்றன ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினர் நாடுகளான சீனாவும் ரஷ்யாவும். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நவம்பரில் மீண்டும் தேர்தலில் தாம் வெற்றி பெற்றால் ஈரான் ஒரு புதிய ஒப்பந்தம் செய்ய தம்மை தேடி விரைந்து வரும் என்றார். நான் தேர்தலில் வெற்றி பெற்றால் முதல் மாதத்திற்குள் ஈரான் எங்களிடம் வரும். அவர்கள் மிக விரைவாக ஒரு ஒப்பந்தத்தை கேட்கப் போகிறார்கள். காரணம், அவர்கள் மிகவும் மோசமான பொருளாதார சூழலில் உள்ளார்கள் என்று ட்ரம்ப் கூறினார். ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இஸ்ரேலுடன் நாங்கள் செய்த ஒப்பந்தம் ஒரு நல்ல ஒப்பந்தம் என்றும் மற்ற நாடுகள் அந்த ஒப்பந்தத்தில் இணைந்து கொள்ள விரும்புகின்றன என்றும் ஜனாதிபதி ட்ரம்ப் வலியுறுத்தினார்.